வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், ஐயா திருமிகு தராசி ஸ்ரீராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் உழவன். சார், அண்ணாமலை வந்து சேர்ந்ததும் அவருடைய ஒரு உட்பகை ஒரு வெளிப்பகைன்னு சொல்லலாம், ஹெச் ராஜா அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை 2 வழக்குகள்ல அப்படின்னு சிறப்பு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஆக்சுவலா இது என்ன கேஸ், என்ன பேக்ரவுண்ட் சார் முதல்ல அவருடைய இந்த தண்டனை? அண்ணாமலை ஒரு பெரிய கண்டென்ட் கிங்குங்க. அவர் வந்த உடனே வந்து இப்போ பரபரப்பாக ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம், அவரும் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஹெச் ராஜா வழக்கு 2 வழக்கு. ஒன்று வந்து பெரியார் சிலை உடைக்கப்படும்னு அவர் பேசினது, அதாவது பேச்சு மூலமாக சைகை மூலமாக தூண்டி விடுக்கும் வகையில் பொது அமைதியை குலைக்கும் வகையில் பேசினது. எல்லா செக்ஷன்ஸுமே அதைத்தான் மென்ஷன் பண்ணுது, அதாவது ஐபிசி செக்ஷன்ஸ் எல்லாமே. பெரியார் வந்து 153, 504, 505, அப்புறம் இன்னொரு 505 1C. இது பேசுறதுலே வந்து அந்த அஃபென்ஸ் நம்ம எடுத்துக்கிடலாம். ஈரோடு கருங்கல் பாளையத்தில் அவர் பேசி ஈரோடு பேசியிருக்காரு, கருங்கல் பாளையம் ஜூரிஸ்டிக்ஷன் வருது போல இருக்கு. அங்கே ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டு, ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டுனா இவர் குவாஷ் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட் போகிறாரு. ஹைகோர்ட் போகும்போது ஹைகோர்ட் வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே தீர்ப்பளிக்கணும், இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துட்டு இப்படி பேசக்கூடாது, பெரியார் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், பெரியாரோட பிற பணிகள் தெரியுமா என்று சில கேள்விகளையும் கேட்டு தான் வந்து வழக்கை வந்து கீழே அனுப்பியிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு வழக்கு, 2 வழக்கு நம்ம சேர்த்து பேசுகிறோம், ஆனால் 2 தனித்தனி வழக்கு. இன்னொரு வழக்கு கனிமொழி. கனிமொழி மீதான வழக்குக்கு மூல காரணம் ஹெச் ராஜாவோட ஒரு ட்வீட்டு. ஆமாம், அந்த ட்வீட்டில் வந்து அவர் சொன்னது பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இருக்குது, விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இருக்குது. செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 290 ஐபிசி செக்ஷன்ஸ் இருக்கு, 294B, 504, 509, செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ராவிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 2002. 2002 ஆக்ட் வந்து ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்த ஆக்ட். அவரும் எம்எல்ஏவா உள்ள இருந்திருப்பாரு, எம்எல்ஏ எழுப்பி விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துக்கு அது போகுது. அப்போ பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு பேசுதல், அப்போ 2 விஷயம் அதில் ப்ரூவ் ஆகணும். இழிவுபடுத்தும் நோக்கம் இருந்தது ஒன்று, இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு பேசியது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் தான். 2, பொதுமேடையில் இவர் பேசலை ஹெச் ராஜா கனிமொழி அவர்களுக்கு எதிராக. ஆனால் அவர் ட்வீட் பண்ணும்போது அவரோட பேஜிலிருந்து அந்த ட்வீட் போனதுங்கிறத இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். 2002 ஆக்ட் கொண்டு வரும்போது இதெல்லாம் கிடையாதுங்க, ட்வீட் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. எழுதுறது பேசுறது இதில் தான் வந்து குற்றப்பதிவு செய்வாங்க. இது அவதூறு வழக்குன்னு பொதுப்படியாக இப்போ எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க, அது அவதூறு வழக்கு கிடையாது. அவதூறு வழக்குங்கிறது டிஃபமேஷன், கிரிமினல் டிஃபமேஷன் வேற, சிவில் டிஃபமேஷன் வேற. நிறைய நாடுகளில் சிவில் மட்டும்தான் வரும், இந்தியாவில் மட்டும் கிரிமினலும் சிவிலும் சேர்ந்தது. அதாவது தண்டனை சட்டத்துக்கு கீழேயும் நம்ம அவதூறு வழக்குக்கு எதிராக, அவதூறுக்கு எதிராக வழக்கு தொடரலாம். இழப்பீடு வேணும்னு கேட்டும் சிவில் லா கீழேயும் வழக்கு தொடரலாம். ஏன் இந்த ரெண்டும் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இழப்பீடு மட்டுமே வந்து அவதூறு இழைக்கப்பட்டவருக்கு நீதியை பெற்று தருமாங்கிற அந்த அடிப்படை கேள்வி. அவதூறு ஒருத்தர் பேர் இழைச்சாச்சு, ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா, பணம் கொடுத்தா சரியாயிருமா? இந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம சட்டங்களில் இல்லாது, கிரிமினல் அஃபென்ஸு, அதில் வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு இருக்குது, பணத்தால் மட்டும் ஈடு செய்ய முடியாது, தண்டனை கொடுப்பதன் மூலமாக தான் ஈடு செய்ய முடியும். இன்னொன்று என்னென்னா, தண்டனை கொடுப்பதன் மூலமாக இத்தகைய அவதூறு குற்றங்கள் நிகழாத வண்ணம் நம்ம வந்து அதை ஒரு டிடரண்டாக அது செயல்படும். இந்த ரெண்டு நோக்கம் ரெண்டு ஏற்று டாக்டர் சுப்பிரமணியசாமி ஒரு வழக்கு போட்டாருங்க உச்ச நீதிமன்றத்தில். அதாவது நாங்கள் பத்திரிகையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுது எதுன்னா இந்த கிரிமினல் லாவில் தான். மொத்தம் 184 அவதூறு வழக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப கொஞ்சம் தான் அதில் வந்து சிவிலாக வரும், பெரும்பாலும் வந்து கிரிமினல். கிரிமினல்னால் மோஸ்ட்லி வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனோம், கவர்மெண்ட் சார்பானது மட்டும் செஷன்ஸில் வரும், பிரின்சிபல் செஷன்ஸ். இங்கே சென்னைனா பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜு. அரசாங்கம் வந்து ஒரு ஜிஓ போடும், அப்புறம் சிபிபி அரசாங்கத்தோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நம்ம மேலே வழக்கு தொடருவார், அப்புறம் நம்ம வந்து செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜராகணும். சம்மன்ஸ் தான், அரெஸ்ட் கிடையாது, சம்மன் தான் ரெண்டுமே. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடரணும்னா கம்ப்ளைண்ட் வேணும். கம்ப்ளைண்ட்னா புகார்தாரர், யார் பேரில் அவதூறு இழைக்கப்பட்டதோ அவர் வந்து புகார் தரணும், அவர் முதல் விட்னஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு சம்மன் இஷ்யூ ஆகும், அப்புறம் நம்ம போய் வாதாடுவோம். இதில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கிரிமினல் வழக்கு தொடரும் போது புகார்தாரர் ஒவ்வொரு தடவையும் ஆஜராகணும்,
கனிமொழி வழக்கில் அவங்க அதனால தான் ரொம்ப கொஞ்சம் கிளவராக அதை பண்ணியிருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வழக்காக தொடரலை, தொடராமல் வந்து செஷன்ஸ் நீதிமன்ற வழக்காக அதை விமன்ஸ் ஹாரஸ்மெண்ட் ஆக்டுங்கிறதுனால அந்த அந்தஸ்து பெற்ற ஒரு நீதிபதினு ஆயிடுது. அப்படி அதை பண்ணிட்டாங்க. பெரியார்மைய சிலையை உடைப்பேன்னு பேசிய வழக்கில் அதில் பேச்சு இருக்குது, இன்டென்ஷன் புரூவாயிருது, சிலையை உடைப்பதன் மூலமாக பப்ளிக் அண்ட்ரஸ்ட் வரும் என்பதும் அதில் வந்து அந்த அதுவும் வந்து ப்ரூவ் ஆயிரும். அதாவது ராஜா தரப்பில் அப்படியான எந்த விதமான கிளாஷும் ஏற்படலை, பப்ளிக் அண்ட்ரஸ்ட் வரலை அப்படின்னு சொல்கிறது பொருத்தமாக இருக்காது. ஏன்னா அதில் வந்து அந்த இன்டென்ஷனே பொதுமக்களை தூண்டும் வகையில் என்று தான் அது பொருள் கொள்ளப்படும். ரெண்டு வழக்கு தனித்தனி வழக்கு, ரெண்டு வழக்குக்கு தனித்தனியாக ஆறு மாதம் ஆக மொத்தம் 12 மாதமும் அபராத தொகையும், அபராத தொகையை கட்டதவர்னால் மேலுமான சிறை தண்டனை இருக்கும். இதில் வந்து உடனடியாக ராஜா வந்து சிறைக்கு போவாரன்னா அது போக மாட்டார். ஏன்னா வந்து பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு கீழே இருந்தால் அப்பீல் சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் கோர்ட்லேயே வந்து கோர்ட் பெயில் வாங்கி அடுத்து அப்பீல் போவார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போகலாம். என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை வந்து அடுத்தடுத்த நீதிமன்றங்கள் எடுக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்குது. இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப யுகத்தில், இன்றைக்கு இருக்கிற ஒரு கேமரா யுகத்தில் அரசியல் தலைவர்கள் மேடைகளில் பேசும்போது ரொம்ப அளந்து பேசணும், ஜாக்கிரதையாக பேசணுங்க. ஒன்று, இன்னொன்று, ஒரு சமுதாயம் வந்து பல தலைவர்களை வந்து பெரிய அளவுக்கு மதிக்கும். தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையில் பெரியாரோ காமராஜரோ அண்ணாவோ எல்லாருமே மிகப்பெரிய மரியாதைக்குரியவர்கள். அவர்களோட சாதனைகள் அல்லது அவர்களோட கொள்கைகள் மாற்றுக்கருத்து இருக்கும், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் மாற்றுக்கருத்து இருக்கிறது தானே கரெக்டு, ரைட் டு டிசென்ட், மாற்றாக கருத்து கொள்வதற்கான உரிமை எனக்கு இருக்கு. ஆனால் அந்த உரிமையை பயன்படுத்தி, அது அப்சல்யூட் ரைட் கிடையாதுங்க, அப்சல்யூட் ரைட்னா முழு உரிமை, முழு சுதந்திர உரிமை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இது அப்சல்யூட் ரைட் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷனல் ரைட்டை பயன்படுத்தி பெரியார் சிலையை உடைப்பேன் அல்லது காமராஜர் சிலையை உடைப்பேன், பசுமன் தேவர் சிலையை உடைப்பேன் இப்படி பேசுறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அப்போ சட்டம் எப்படி கணக்கில் எடுத்துக்குது, நீதிமன்றம் எப்படி கணக்கில் எடுத்துக்குதுன்னா, எதிர்காலத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் நிகழாத வண்ணம் சமூகத்தை அமைதிப்படுத்துவதற்கு, சமூகத்தை ஒரு அன்ரெஸ்ட்லேருந்து காப்பாற்றுவதற்கு இப்போ தண்டனை வழங்கப்பட வேண்டும். 6 மாத தண்டனை ஒருவேளை கம்மிங்க, சில நேரங்களில் அந்த மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராகுல் காந்தி கேஸு 2 இயர்ஸ். அப்போ என்னாச்சு, அவருக்கு எம்பி பதவி போயிருச்சு, ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிச்சு அதை 2 இயர்ஸ், கரெக்டாக 2 இயர்ஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு நாள் குறையாக கொடுத்துருந்தீங்கன்னா கூட அவருக்கு வந்து போயிருக்காது. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கே ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த அவருக்கான நிவாரணம் கிடைச்சது, திருப்பி எம்பி ஆனார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இப்போ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. அப்போ கீழமை நீதிமன்றங்கள் தெரிவித்த ஒரு கருத்து, அது என்னன்னா, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பேசணும், ஒரு மோடி என்பவர்களே திருடர்கள் அப்படின்னு அவர் ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கில் பேசுனார். மோடிங்கிறது கம்யூனிட்டி, ஒரு சமூகத்தோட பேரு, அப்போ என்டையர் சமூகத்தையே திருடர்கள்னு கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து அடிப்படை வாதம். அப்ப இந்த அடிப்படை வாதத்துக்கான அதிகபட்ச தண்டனையும் 2 வருஷம், ராஜாவுக்கும் 2 வருஷம் கொடுத்துருக்கலாம், அதை மறந்துடக்கூடாது நம்ம. ஏன்னா அதுக்கான முழு அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கு. 6 மாசங்கிறது குறைந்தபட்ச தண்டனை தான், என்னைய கேட்டா 3 மாசத்துலேருந்து குறைஞ்சபட்ச தண்டனை ஆரம்பிக்கும், 6 மந்த்ஸ்ங்கிறது குறைஞ்சபட்ச தண்டனை தான். ராஜாவுக்கு லீகல் நிவாரணம் இருக்கு. ஆனால் இனிமேலாவது வந்து குறிப்பாக பிஜேபியை சேர்ந்த நண்பர்கள் தலைவர்கள், ராஜாவர்களையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க, இன்னும் கொஞ்சம் நிதான போக்கோடு செயல்படலாம். தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பெரிய அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட இம்ப்ரிண்ட்ஸ், அவங்களோட சுவடுகளை பதிக்க வேண்டும் என்று நினைத்தால், இப்படியான ஒரு நிலைப்பாடோடு செயல்பட்டால் அரசியலில் ஜொலிக்க முடியாது. கண்டிப்பாக சார், அது எவ்வளவு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும், குறிப்பாக அடுத்த தலைமுறை கேமராவையும் சேர்த்து உள்வாங்கிட்டு அவங்களுடைய அந்த பிஹேவியர்ல இருந்து அத்தனை விஷயங்களையும் மாத்திக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணீங்க. இன்றைக்கு ஷிஃப்ட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது பாஜகவில் நடக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அண்ணாமலை வந்துட்டார் அப்படின் பொழுது எச்ராஜ் அவர்கள் அந்த டிரான்ஸ்பர் அந்த குழு பண்ணணும் அப்படிங்கிற இடம் இருக்கு. நேற்றைய அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை இதுக்கப்புறம் அவருடைய பாலிடிக்ஸ் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? அண்ணாமலை பாலிடிக்ஸ்ல அதிரடி, முதல்ல இருந்தே அவர் ஒரு அதிரடி பொலிட்டீஷியனா தான் இருக்கிறாரு. ஒரு 3 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் நூக்கன் கார்னர் அண்ணாமலை பேர் போய் சேர்ந்துருக்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பிஜேபியோட ஓட்டு வங்கி அண்ணாமலைக்கு முன், அண்ணாமலைக்கு பின் நீங்கள் பிரிக்க தான் செய்யணும். அண்ணாமலைக்கு பின் வளர்ச்சி இருக்குது.
வெற்றி பெறக்கூடிய அளவு வளர்ச்சியா, அளவுக்கு வளர்ச்சியா, ஒரு கூட்டணியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியா, இல்லை தனித்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியா, இதில் எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனால் அண்ணாமலையோட நேற்றைய பிரஸ் மீட்டு, அதுக்கு முன்பு அவர் கொடுத்த ஏர்போர்ட் பேட்டி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த விஜயோட வருகை என்பது பிஜேபியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த அதுக்கு பதில் சொல்றாரு அவர். பதில் சொல்ல விரும்பலைன்னா கடந்து போயிருக்கலாம். பதில் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, விஜயோட வருகையினால பிஜேபி ஓட்டு வங்கிக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் திராவிட கொள்கை தான், தமிழ்நாட்டில் திராவிட கொள்கைகள் பேசுகிற திமுக அதிமுக மாதிரி பல கட்சிகள் இருக்கு, அவர்களோட ஓட்டு வங்கியை தான் விஜய் பாதிப்பார், ஏன்னா வந்து ப்ரோ திராவிடன் ஓட் பேங்க் தான் ஸ்பிளிட் ஆகும் என்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார். அது சரியான கருத்து அல்ல. என்ன காரணம்னா, திமுக அதிமுக ரெண்டும் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுவதற்கு அல்லது அவர்களுக்கான ஒரு முகம்தான் இந்த புதிய வரவுகள். அடிப்படையில் இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? திமுக அதிமுக ரெண்டும் வேணாங்க, ரெண்டு பேரும் என்னங்க செஞ்சாங்க, மாத்தி மாத்தி குற்றஞ்சாட்டுவாங்க, ரெண்டு பேருமே ஊழல் தான், இப்படியான ஒரு பிம்பம். இதுக்கு மாற்று, இந்த மாற்ற பலரும் ட்ரை பண்ணாங்க. இப்போ உதாரணமாக 89 மூப்பனார் முதல்வர், மூப்பனாரை முதல்வர் இருக்கணும், அப்போ பிரதமர் ராஜீவ்காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. என்ன, திமுக அதிமுக ரெண்டு வேண்டாம், அதிமுக ரெண்டாக பிளவுபட்டுருக்கு, ரெண்டு பேருமே ஒன்று தான். காமராஜரே அதிமுக வரும்போது தோற்றுவிக்கப்படும்போது 1972 தோற்றுவிக்கப்படும்போது நாங்கள் வந்து 69 கலைஞர் முதலமைச்சரான பிறகு திமுக மாணவர் அணியில் முரண்பட்டோம். முரண்பட்டு காமராஜர் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நான்லாம் நார்வேயில் போயிட்டேன். அப்போ காலேஜ் எனக்கு தேர்ட் இயர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோட நண்பர், அவர் தான் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தலைவர், ஊர் அவர் ஊர்க்காரர், என்னோட சீனியர். சரி காமராஜர் நார்வேயில் நிற்கிறாரு வாங்க பிரச்சாரத்துக்குன்னு ஒரு மாணவர் பட்டாளம். அப்போ ரைட்டு அங்கே போய் நேசமணி பங்களாவில் வராண்டால படுத்து ஒரு 10 நாள் காமராஜருடைய டிராவல். தலைவர் வந்து கொண்டிருக்கிறார், இதோ வந்து விட்டார், இதெல்லாம் எங்கள் வேலை. இரவு பகலாக வந்து பிரச்சாரம், அப்புறம் வந்து தெருமுனை பிரச்சாரம், மீட்டிங், வேனில் இது காரில் இருந்துக்கிட்டே ஒலிபெருக்கில் பேசுறது. இப்படி 10 நாள் காமராஜர் வெற்றி பெற்றார். காமராஜர் ஏற்கனவே அங்கே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான செல்வாக்கெல்லாம் இருந்தது. மாணவர்கள் நிறைய பிரச்சாரமும் இருந்துச்சுங்க. மாணவர்கள் தான் தோற்கடிச்சோம் காமராஜரை. 67 காமராஜர் தோக்கடிக்கப்பட வேண்டும்னு 67 நாங்கள் போயிருக்கோம் விருதுநகர் சீனிவாசனுக்கு ஆதரவாக. காமராஜர் ஜெயிக்க வேண்டும்னு 2 வருஷம் கழிச்சு போகிறோம். எவ்வளோ பெரிய நிலைப்பாடு மாற்றம் பாருங்க. அப்போ 71 தேர்தல் வரும்போது சிவாஜி வந்து மிகப்பெரிய காங்கிரஸ் ஸ்டார், அவரோட கிராம்போன் பிளேட்டு, அப்போ தலைவர்கள் பேச்செல்லாம் வந்து ஒலிநாடாவே வரலை, ஒரு பெரிய கிராம்போன் பிளேட்டு, அது 78 ஆர்பிஎம்னு நினைக்கிறாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும், பெரிய தோசைகள் மாதிரி இருக்கும், சின்ன பிள்ளை இது கூட அப்போ தான் வருது. அதில் வந்து ரெண்டு சைடும் சிவாஜி பேச்சு வரும், நான் தமிழன் அப்படின்னு பேசுவார். அதைத்தான் வந்து ஒவ்வொரு மீட்டிங் முன்னாடியும் பேசுவோம், போடுவோம். இப்படி வந்து அப்பவும் தேர்தல் பணி. ஆனால் வந்து திமுகவோட கூட்டணி மிக வலிமையான கூட்டணி, கூட்டணி கணக்கு எங்களுக்கு தெரியல அப்போ. மாணவர்கள் காமராஜரும் ராஜாஜியும் சேர்றாங்க, திமுக கலைஞர் ஆட்சிக்கு எதிரான உணர்வு இருக்கு, இப்போ போடுற இந்த கால்குலேஷன் தாங்க, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, அதிருப்தி இருக்கு, அதனால வந்து இந்த அணி ஜெயிச்சிடும். ரெண்டே பிரதான களத்துல இருந்து ரெண்டே பிரதான வேட்பாளர்கள் தான். ஆங்காங்கே வந்து ஜனசங்கம் பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் ஆங்காங்கே நிற்கிதுங்க. ரொம்ப எளிதாக வந்து காமராஜர் ஜெயிச்சிருவாரு, ஆனா ஜெயிக்கவே இல்லைங்க. 184 சீட்டு வந்து திமுக. எங்கள் ஹாஸ்டல்லையே வந்து மேல் மாடி திமுக ஆதரவுமானவர்கள், நாங்கள் கீழ் மாடி இந்த இப்போ பழைய காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு போனவர்கள், மேல் மாடி ஒரே குதூகலமாக கும்மாளமாக கைதட்டலாம் இருக்குது, நாங்கள் எல்லாம் கீழ் மாடியில் விளக்கணைச்சிட்டு பம்பி இருக்கிறோம், மதுரைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, இப்படியான ஒரு சூழல். 72 திமுக உடஞ்சி போச்சு. அப்போ அந்த பழைய நான் அப்போ இதுக்கே வந்துட்டேன், ஜாபுக்கே வந்துட்டேன், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா, இந்த கூட்டணி கணக்கு இதே கூட்டணி கணக்கு தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் எல்லாருக்கும் இருக்குது. கூட்டணி கணக்கில் கலைஞர் எப்படி ஜெயிச்சாருங்க, இந்த கூட்டணியில் தான் ஜெயிச்சார். அப்படி நடுவில் ஜெயகாந்தன் வந்து ஜெயபேரிகின் பத்திரிகை நடத்தியிருந்தார், அவர் கலைஞர் ஜெயிச்சதுக்கு ரஷ்யாவிலிருந்து வந்த ரகசியமை தான் காரணம்,
அந்த மைய வந்து ஒவ்வொருத்தரும் விரல வச்சுட்டு வந்து அப்படியே அழிச்சிட்டாங்க, எல்லாமே பொய் ஓட்டுன்னு அவரு இன்னொரு ஆங்கிள் அது கொடுத்தாரு. காமராஜரே சொல்லிட்டாரு, மையாவது பொய்யாவதுன்னு ஜனங்க நமக்கு ஓட்டு போடல அவ்வளவுதான் அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளா அதை முடிச்சிட்டாரு. அது அந்த காலத்து இவிஎம் பேட்டரி மாற்றம் மாதிரி இதேதான், இவிஎம் பேட்டரி மாற்றம். அப்புறம் வந்து இப்ப மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் என்னெல்லாம் சொல்லி இந்த 3ஆம் தேதி நாளைக்கு தானே, 3ஆம் தேதி நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு பேச போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருங்க, இந்த மைய வச்சுதானே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. தோத்ததுக்கு காரணம் தேடுறதுதான் வந்து உண்மையிலே பெரிய கலை அரசியல்ல. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எம்ஜிஆர் பெரிய முகம் ஸ்டாரு, இப்ப விஜய் விஜய் வந்திருக்காரு, எம்ஜிஆர் அளவுக்கு விஜய்க்கான அரசியல் பின்புலம் இல்லைங்க, ஆனா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அரசியல் பின்புலம். அப்ப நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, கூட்டணி கணக்கு அப்போ பழைய காங்கிரஸ் ராஜாஜி எம்ஜிஆர் இப்படியான ஒரு கூட்டணி 72 அமைந்தால் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அதுக்கு. இது ஒரு எல்லாரும் நீங்க இப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கூடிய கால்குலேஷன் தான். நானும் என்னோட ஒரு நண்பருங்க, அவரு வழக்கறிஞர், அப்புறம் ஹைகோர்ட்ல பணியாற்றினாரு, நானும் அவரோடையும் பணியாற்றின கன்சாமின் பேரு, இப்ப மறைந்து விட்டார். நாங்க எல்லாம் காமராஜர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்டு அவரை இங்க திருமலைக்குள்ள ரோட்ல போய் பாக்குறோம். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார், ரெண்டுமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தாங்க, எந்த அவர் வந்து ரொம்ப பிளைன் ஸ்பீக்கிங், அவர் ஒரு சராசரி அரசியல் வாதி மாதிரி பேச வர்றவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் அவர் பேச மாட்டார். என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி நான்லாம் அப்பவுமே வந்து உடனேலேருந்து ஒதுங்கிட்டேன். இவரெல்லாம் வந்து கன்சாமியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அதில் ஓடினார் பழைய காங்கிரஸ் இதில். அப்புறம் திண்டுக்கல் தேர்தல் வரும்போது நாங்கள் திண்டுக்கல் தேர்தலில் அந்த பிரச்சாரத்துக்கு போயிட்டோம், எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, வரிசையாக அதிமுகவுக்கு இடைத்தேர்தல் பூரா வெற்றி, இப்படி சரித்திரமே மாறிடுச்சு. ஆனால் கூட்டணி என்று வரும்போது அந்த கூட்டணி யுகம் பிறந்த பிறகு முரண்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாக இருந்தாலும் எல்லா மட்டைகளும் சேர்ந்தால் அந்த மட்டைகளுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். இன்றைக்கும் அது பொருந்துங்க, திமுக கூட்டணி அது திமுக மேல அதிருப்தி அது இது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, விஜய் வர்றதுனால திராவிட ஓட்டு வங்கி தானே சேதரும், எங்களுக்கு மூணாவோட இதுங்கிறாரு திராவிட ஓட்டு. ஆனா இப்படி பாருங்க, அதிமுக திமுக இந்த ரெண்டுக்கும் எதிர்ப்பான ஓட்டு வங்கியை தானே பிஜேபியும் வந்து எதிர்கொள்ளணும், விஜயும் அதைத்தானே எதிர்கொள்ளணும், சீமானும் அதைத்தானே எதிர்கொள்ளணும், இன்னும் மத்த சுயேட்சைகள் எல்லாருமே அப்படித்தானே பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஒரு கல ஒரு தொகுதியில திமுகவும் நிக்கும், அதிமுகவும் நிக்கும்னா, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நிக்கும்னா, அப்ப திமுக அதிமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டு வங்கி தானே பிளவுபடும், அப்ப பிஜேபிக்கு எப்படி அதுல நஷ்டம் வராம இருக்கும், சரி என்ன ஓட்டு வாங்குவாரு அதுதான் நமக்கு தெரியாது, அதனால எல்லாருக்குமே நஷ்டம் வரும். நீண்ட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உன்னிடத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.